இந்த வீடியோவில் ரிமோட் கண்ட்ரோல் கீ பைக்குக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. மெயின் ஒயர் வந்து மெத்தவன், இது வந்து ஃபேஸு, நியூட்ரல் பேட்டரி தான். ஆமாம், பேட்டரிக்கு ப்ளஸ்ஸு மைனஸ். ம், இது வந்து செல்ஃப் ரிலே. இந்த வண்டிக்கு வந்து பேட்டரிக்கு வந்து இது ப்ளஸ்ஸு கொடுக்குறோம், அது ஆனால் மைனஸாக இப்போ வர்றதுக்காக நம்ம ரிலே போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து செல்ஃப் ரிலேல கொடுக்கறது. இது வந்து இண்டிகேட்டரில் கொடுக்கணும், அதில் கொடுக்கணும், எதுவுமே தேவையில்ல. எல்லாமே ஒன்று தான். மூணுத்துக்கும் ஒரு இதை போட்டு, ஒரு பீஸ் ஒன்று போட்டு, இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு, இதுக்கு வர்ற இண்டிகேட்டர் எங்கே இது பேட்டரி ஆன் ஆஃப் மெயின் எங்கே வருதோ அந்த இடத்துல கொடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான் வேலை. இதை வந்து பேஸ் நியூட்ரல் இங்கே கொடுக்க வேண்டியதான். இது வந்து பேக் இண்டிகேட்டர் ரெண்டு சைடும் ஒரு ஒரு சைடுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஈஸியான வேலை, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேலை தான். இது பார்க்க போகிறோம், இப்போ அப்படி செட் பண்ணுறேன். வண்டியில ஒயரிங் எதுவும் ஃபால்ட் வராம இதோட நின்றோம் வேலை, அதுக்காக தான் இது குடுத்தாச்சு. வந்து இதுக்கு இண்டிகேட்டருக்கு வர இதுல ஒரு பீஸ் போட்டுக்கலாம் சேஃப்காக. ஆமா, டைரக்ட் பெயின்ங்கிறதுக்காக தான் இது பீஸ் சாகி லைன் கிடையாது, டைரக்டா வரதுனால. மொத்தம் கண்ட்ரோல் இல்ல, மொத்தம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெயின் தான் தேவை. சாவி இக்னிஷிங், சாவி போட்டா வர்ற மெயின் ஒன்னு ரெண்டு மூணு. இத வந்து ஒவ்வொன்னு அங்கங்க குடுக்கணும்னு சொல்லுவாங்க, எங்கேயுமே தேவையில்ல. எல்லாத்துக்கும் ஒரே சாவி போட்டா அங்க போற மெயின் எங்க வந்தாலும் இந்த இது மெயின் தான். இதுல மூணு கலர்ஸ் ஒரு மெயின் தான். இது வந்து தனியா நிறைய இதுல பார்த்தா இது இண்டிகேட்டருக்கு போனோம், இது வந்து சாவி சுவிட்சுக்கு போனோம், இது வந்து வேற ஒரு இடத்துல இக்னிஷிங் இதுல போனோம்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் ஒரே மெயின் தான் இதுக்கு வரும். போட்டாச்சு இது மெயின். இப்போ இது வந்து பண்றீங்களா, இது வந்து எர்த்து, இது ரிலே. இது வந்து எல்லா வண்டியும் தேவையில்ல, இந்த மாடல் எபிசெட் மட்டும் தான் தேவைப்படும், மித்த எந்த வண்டியும் தேவைப்படாது. இந்த ரிலே வந்து எபிசெடுக்கு மட்டும்தான், அது இந்த மாடல் இதுக்கு மட்டும்தான் இது தேவை. ரூட்ஸுக்கு வந்து இது தேவையே இல்லை. இந்த பைப்பின் ரிலே, நம்ம பைப்பின் ரிலே தேவையில்லை. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம், வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பணம் ஆஃப் ஆயிடும். ஓகேவா, இது மெத்தட். அது ஓகே, இது லாஸ்ட். வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த கீயா, வண்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்குமா? ஒரே ஒரு வாட்டி லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, அவுட்ல இருந்து காட்டுங்க, இந்த அவுட்ல இருந்து சொல்லுங்க. இந்த ரெண்டு எல்லோ வந்து இண்டிகேட்டர் லைன், லெஃப்ட் ரைட். ஓகே, ரெண்டு இண்டிகேட்டர் கொடுக்கணும். இது எதுக்குன்னா சும்மா இண்டிகேட்டர் பிளாஷ் அடிக்கிறதுக்கு மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. இது ஆரஞ்சு, ஒரு கிரே,
ஒரு பிங்க். ஓகே, இது மூணுமே வந்து மெயின். மூணு இதையும் கொண்டு வந்து இங்க மெயின்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. டைரக்டா ஒரு பீஸ் போட்டு கனெக்ட் பண்ணிருக்கீங்க. மூணுமே மெயின். எங்க அங்க போய் குடுக்கணும்ல, ஒரே இடத்துல ஒரு பீஸ் போட்டு சாவி ஆன் பண்ணா வர்ற மெயின் இது. ஓகே, அவ்வளவுதான் அந்த சைடுக்கு. இது வந்து ஒரு ப்ளூ செல்ஃப் ஸ்டார்ட் ரிலேக்கு குடுக்குறது இது. ஓகே, ஒரே ப்ளூ அவ்வளவுதான். ஆமா, இந்த 5 இன் ரிலே எபிசெட்க்காக வாங்குறீங்க. எபிசெட்க்காக மித்த வண்டிகளுக்கு வர எபிசெட்க்கு மட்டும் அந்த ரிலே தேவைப்படுது. அதுக்கு வந்து எபிசெட்க்கு வந்து இது வந்து மெயின் வரும். இதுல எல்லா வண்டில இந்த மாதிரி வரும். ஏ டு செட் எல்லா வண்டிக்குமே மெயின் தான் போகும் செல்ஃப்க்கு. இந்த எபிசெட்க்கு மட்டும் எர்த் போகும். ஓகே, மித்தபடி எந்த வண்டிக்குமே வந்து இது போக எல்லா வண்டிக்குமே மெயின் தான். சுவிட்ச் அமுக்கினா மெயின் வரும். ஓகே, அதனால இதுல மெயின் வரும். இப்ப நம்ம எர்த் வரணுங்கிறதுக்காக ஒரு ரிலே போட்டு அவுட்லைன் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கொடுத்து இந்த பக்கம் எர்த்து கொடுத்துருக்கோம். பாடி எர்த்து கொடுத்து அவுட்லைன்ல இது இப்ப இது கரண்ட் போச்சுன்னா இதுல எர்த்து வெளியில வரும். இது மூலமா அங்க செல்ஃப் ரிலேல கொடுத்துருக்கோம். ஓகே, செல்ஃப் செல்ஃப் ரிலேல இந்த வயரை கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அங்க இது இப்ப இல்லாதவங்க டைரக்டா அந்த மெயின் இதை கொண்டு போய் கொடுத்த வேண்டாம். செல்ஃப் ரிலேல கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இது வந்து மிச்ச ரெண்டு வயர் வந்து கருப்பு சோப்பு வந்து பேட்டரி மெயின் ஒண்ணு எர்த்து ஒண்ணு ரெண்டு இடத்துலயுமே பீஸ் போட்டு வச்சிருக்குது சேஃப்டிக்காக. ஓகே, ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டுருக்கீங்க. ஆமா, ரெண்டுமே சேஃப்டிக்காக. அப்ப இது பண்ணா சப்போஸ் சார்ட் சர்க்யூட் இந்த மூணு கலரும் வந்து பாத்தீங்கன்னா மெயினுக்கு மெயின். ஓகேவா? ஆமா, ஃபர்ஸ்ட் மொத்தம் 8 கேபிள். ஆமா, 8 இல்ல இது மூணு போச்சுனா மீதி 5 இல்ல பிளாக் ரெண்டும் வந்து பாத்தீனா மெயினுக்கு போயிடுச்சு. டைரக்ட் மெயின் அது. இது சாவி, இது வந்து டைரக்ட் மெயின். ஓகேவா? ஆமா, இது டைரக்டா பேட்டரியில இருந்து வர்றது. இது சாவி போட்டா வர மெயின். ஓகே, மீதி இருக்கிற இது ஒரு மூணு, இது ஒரு ரெண்டு, அஞ்சு போச்சு. அஞ்சு போச்சுனா மீதி இருக்க மூணு, மீதி இருக்க மூணுல வந்து ஒன்னு வந்து எர்த்துக்கு போகுது. செல்ஃப் ரிலே, செல்ஃப் ரிலே வந்து செல்ஃப் ரிலேக்கு போகுது. ஆமா, எல்லோ வந்து ரெண்டு இண்டிகேட்டருக்கு போகுது. எல்லோ வந்து ரெண்டு இண்டிகேட்டருக்கு போகுது. அவ்வளோதான், இன்னொன்று எர்த்து. ஓகேவா? ஆமா, இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.